வணக்கம் வணக்கம் நண்பர்களை நான் உங்கள் அரேஸ் ராபி ஃப்ரம் மாஸ்டர் மைன்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் விஜயின் மிகப்பெரிய பிரச்சனை என்னங்க தேர்தலாம் முடிஞ்சு போச்சு இனிமேல் என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இது தாங்க சைக்கிளில் வந்து ஓட்டு போட்டது தான் பெரிய பிரச்சனை ஏற்கனவே அதிமுக அவர் மேலே பயங்கர அதிருப்தியில் இருந்தாங்க ஒரு படத்தில் அவர் கொடுத்த ஆடியோ லான்ச் அப்போ அவர் பேசின பேச்சுக்கு அதுக்கு வந்து அவருக்கு வந்து திரும்ப ஏதாவது ஒன்று நல்லா செய்யணுமேனு ஒரு ஐடி ரைடை நடத்தினாங்க பார்த்தீங்களா அதை மனசில் வச்சுக்கிட்டு ஒரு வேலை இந்த சைக்கிளில் வந்திருப்பாரோ என பல வியூகங்களை வந்து எடப்பாடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் இந்த தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வகுத்தாங்க ஆனால் கடைசி நேரத்தில் கோடி ரூபாய் செலவு பண்ண நியூஸ் பேப்பர் விளம்பரத்தை ஐந்தாயிரம் ரூபாய் சைக்கிள் நூறுரூவா மாஸ்க்கு வச்சு நாசம் பண்ணிட்டீங்களேடா அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டு ஏடிஎம்கே உள்ளார ரொம்ப பரவலாக இருக்குங்க அதான் ஆல்மோஸ்ட்டு விஜய் அவர்களுக்கு வந்து இந்த நிலைமை தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா ராம வந்தாலும் ராவணன் இருந்தாலும் சைலண்ட்டாக அவர் இருக்கிறது தான் ஏற்கனவே மாஸ்டர் படம் ஆடியோ எல்லாம்ச்சிலே சொன்னார் நம்ம நண்பர் அஜித் மாதிரி இனிமேல் இருக்கணும் அப்படின்ட்டு ஆனால் அவர் வேணும்னே செஞ்சாரா இல்லை சைலண்ட்டாக ஒரு பாய்சனை வச்சாரா என்னன்னு தெரியல சைக்கிளில் வந்தது பட் இருந்தாலும் இதற்கப்புறம் அவருக்கு இருக்க பிரச்சனையை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் ஆமாங்க விஜயோட மிகப்பெரிய பிரச்சனை இப்போ ரெண்டு கட்சி கிட்டேயும் இருக்குது ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா ஏற்கனவே அதிருப்தியில் இருக்கக்கூடிய அதிமுக அடுத்து இளைஞர் அணியை நல்லா ஸ்ட்ராங்காக பேஸாக கொஞ்சம் ஏற்படுத்திட்டு வர திமுக ஏன்னா இவருக்கு அடுத்தது தன்னுடைய பையனை தன்னுடைய இடத்துல உட்கார வைக்கணுன்றதுக்காக இந்த தேர்தலில் வாய்ப்பு கொடுத்துட்டாங்க ஸோ உதயநிதி உள்ளார என்ட்ரி ஆகிட்டார் ஸோ ஏற்கனவே விஜய் அவர்களுக்கு அரசியல் ஆசை இருக்கு அப்படின்னு அவங்க அப்பா அது மட்டும் இல்லாமல் அவருடைய படங்கள்ல வரக்கூடிய பல விதமான வசனங்கள் எல்லாமே நமக்கு எல்லாம் தெரிய வந்திருக்கு இதுக்கும் இப்போ நடந்த எலெக்ஷனுக்கும் இனிமே நடக்க போகிற சில விஷயங்களுக்கு என்ன விஜய்க்கு பிரச்சனை அப்படின்னு கேட்குறீங்களா ஆமாங்க வரப்போகிற எலெக்ஷன் இந்த எலெக்ஷனில் ஜெயித்தாலும் அடுத்த எலெக்ஷன் இருக்குது பார்த்திங்களா அதுக்கு பேஸ்மெண்ட்டை இப்போயே க்ரியேட் பண்ணிட்டாங்க உதயநிதி உள்ளார வந்துட்டார் திரும்பவும் இந்த அரசியல் வசனம் இப்படியெல்லாம் வந்து ஏதாவது விஜய் அவர்கள் பேசுனால் ஏற்கனவே ஏடிஎம்கே மேலே ஏகப்பட்ட பிரச்சனை திமுக வந்து வேறு லெவலில் ஒரு டீல் பண்ணுவாங்க அதுவும் உதயநிதி அவர்கள் ஆல்ரெடி வந்து ஒரு அளவுக்கு வந்து இந்த எலெக்ஷன் மூலமாக கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக ஐடாப்ல திரும்ப அவர் தன்னுடைய அரசியல் ஆசையை வெளிப்படுத்தும் விதமாக சில வசனங்கள் அறிந்தும் அறியாமலும் எதை வச்சுருந்தாலும் அவருடைய அடுத்து வரப்போரிய நாட்கள் படத்த படமாக இருக்கட்டும் வாழ்க்கையாக இருக்கட்டும் மிகப்பெரிய கேள்விக்குறிதான் விஜய் விஜயகாந்த் கிடையாதுங்க ரஜினிகாந்த் கிடையாது என்ன எப்படி சொல்கிறீங்க அவர் பெரிய மாஸ் ஹீரோ அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் விஜயகாந்த் அவர்கள் தன்னுடைய காலகட்டத்தில் அதாவது பெரிய மாஸ் ஹீரோவாக இருக்கும் போதே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வச்சு அதில் வந்து ஒவ்வொருத்தங்க அவங்க ரசிகர்களை செயல்படுத்தி வென்று தந்தாராம் அதே மாதிரி மற்ற முன்னாள் லெஜெண்ட்ஸ் பார்க்க போனீங்கன்னா எம்ஜிஆர் அவர்களாக இருக்கட்டும் கலைஞர் கருணாநிதி அவர்களாக இருக்கட்டும் செல்வி ஜெயலலிதா அவர்களாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே ஒரு வகையில் லெஜெண்ட்ஸ் தான் இப்போ நம்ம கூட இருக்கக்கூடிய லிவிங் லெஜெண்ட்ஸ் அவருடைய உடல்நிலை சரியில்லை விஜயகாந்த் அதே விஜயகாந்த் ரஜினிகாந்த் கிடையாது அப்படின்னா ரஜினிகாந்த் இந்த வர மாட்டார் ஏன்னா ஒதுங்கி போயிடுவார் விஜயகாந்த் தன்னால் முடிஞ்சதை சாதிச்சுட்டு போயிட்டார் இங்கே நடுவில் இருக்கக்கூடிய இவங்க ரெண்டு பேருமே வந்து ஆல்மோஸ்ட் ஏதோ டைம் பீயிங் பாசிங் க்ளோட்ஸ் மாதிரி தாங்க எனக்கு தெரிஞ்சு நடுவில் விஜய் வந்து இதில் தன் வந்து ஒரு பெரிய மாற்று சக்தியாகவும் திரும்ப ரஜினிகாந்த் மாதிரி ஏதோ குரலை கொடுப்பேன்ற மாதிரியும் அரசியல்ன்றது அவருக்கு ஒத்துப்பட்டு வராது அவர் சைலண்ட்டாக இருக்கிறது ரொம்ப நல்லது இப்போ விஜய் ரைடு அப்படின்னு நடந்தது பார்த்தீங்களா இதுக்கு முன்னாடி பல நடிகர்கள்லாம் இருந்திருக்காங்க அவங்கள பற்றி நல்லா ஜூம் பண்ணி பார்த்தா ராஜன் டி ராஜேந்திராக இருக்கட்டும் சரத்குமார் பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷனோட காமெடினே சொல்லிடலாம் ஏன்னா எலக்ஷன் கையோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ரெண்டு பேருமே செக்கு மோசடியில் உள்ளார போயிட்டாங்க அடுத்தது ராமராஜன் அவர்கள் ராதாரவியாக இருக்கட்டும் எஸ் வி சேகராக இருக்கட்டும் நெப்போலியனாக இருக்கட்டும் அருண் பாண்டியனாக இருக்கட்டும் எல்லாரும் ஒரு எலெக்ஷன் ஜெயிச்சு ஒரு எலெக்ஷன் தோற்றுருந்தாங்க விஜயகாந்த் அவர்கள் மட்டுமே இரண்டு எலெக்ஷன் ஜெயிச்சிருந்தார் அதாவது ரெண்டாயிரத்தி ஆறில் ஜெயித்தார் விருதாச்சலமில் அடுத்தது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஜெயிச்சார் அப்போ எதிர்கட்சி தலைவராக ஆனார் ஆனால் அதுக்கப்புறம் இப்போ அவருடைய நிலைமை நமக்கு எல்லாமே தெரியும் விஜயை பொறுத்த வரைக்கும் இப்போயே ஏகப்பட்ட பிரச்சனை ஏன்னால் தேவையில்லாத வசனங்கள் தேவையில்லாத இப்போவே வளர்ந்த நல்லா வரக்கூடிய சுச்சுவேஷனில் குரல் கொடுக்கலாம் குரல் கொடுத்தாங்கன்னா அதே தில்லு அதே கட்சு மற்ற செயலையும் இருக்கணும்ல ஆமாம் பேசணேன் அப்படின்னு சொல்லணும் பட் ஆனால் அது நம்ம விஜய்கிட்ட இல்லாமல் போனது அரசியல் அவருக்கு சரிப்பட்டு வராது வடிவேல் டைலாக்ல சொல்லணும்னா இது இவருக்கு சரிப்பட்டு வராதுங்க அவர் என்னைக்குமே சூப்பர் ஸ்டார் தான் ஏன்னா என்றைக்கோ விஜய ரஜினிகாந்தை விட சினிமாவில் பல இதில் வந்து கலெக்ஷன்லேயும் சரி வேறு லெவலில் அவர் முன்னேறி வந்துட்டுருக்கிறாரு அவருக்கு எப்பயுமே சினிமாதான் ரைட்டு எட்டை எட்டிருக்கிறது ரொம்ப நல்லதுங்க ஆல்மோஸ்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் சும்மா ஷார்ட்டாக சொன்னது ஏன்னா எல்லாேருக்கும் விஜய் அவர்களே ரொம்ப பிடிக்கும் அவருடைய டான்ஸ் ஆக இருக்கட்டும் அவருடைய பேசுகிற ஸ்டைலாக இருக்கட்டும் எல்லாமே வந்து விஜய் ஒரு தனித்துவமான ஆள் தான் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்க அதே சமயத்தில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக கிளிக் பண்ணுங்க ஓகே மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ